Subscribe, like லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் ஐ ஹோப் யூ been பீன் வாட்சிங் மை வீடியோஸ் chinna சின்ன சின்ன வாக்கியங்கள் தினம்தோறும் பயன்படுத்துவதை பார்ப்போம் What makes you sad? எது உன்னை தூக்கப்படுத்துகிறது உங்களை தூக்கப்படுத்துகிறது Why are you too dull? சோர்வாக இருப்பது நீங்கள் ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் மந்தமாக அப்படின்றது கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான் வென் வில் வில் யுவர் பஸ் அரைவ் உங்கள் பேருந்து எப்போது வரும் அது பஸ் ஸ்டாண்டில் நின்று கேட்போம் கோ அண்ட் சில் அவுட் சென்று ஓய்வெடுங்கள் சில் அவுட் என்பது நீண்ட நேரம் வேலை பார்த்து ஓய்வெடுப்பது ஸோ அதற்கு சில் அவுட் பயன்படுத்துங்க did your பாஸ் ஸ்கோல்ட் யூ உங்கள் முதலாளி உங்களை ஏன் திட்டினார் இது பாஸ் உங்கள் பாஸ் திட்டுனா கேளுங்க டிட் யூ send த மெசேஜ் நீங்கள் செய்தியை அனுப்பினீர்களா அதாவது ஏற்கனவே அனுப்பிச்சிருப்பாங்க அதுதான் பாஸ்டன்ஸில் கேட்குறோம் ஹூ இஸ் your ஃப்ரெண்ட் among தேம் கூட்டத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க அதில் ஓ ஃப்ரெண்டு யார் நான் கண்டுபிடிக்க நீ சொல்லு ஹூ இஸ் your ஃப்ரெண்ட் among தேம் அவர்கள் உங்கள் நண்பர் யார் சரியா அடுத்து Why ஷுட் யூ டூ தேட் அதை ஏன் நீ செய்ய வேண்டும் நீ எதுக்கப்போ அதை போய் செய்யணும் மற்றவங்க செய்யட்டும் ஏன் அந்த வேலையை நீ செய்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான கேள்வி மைண்ட் யுவர் பிஸ்னஸ் ஓ வேலையை பார் ஓ வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கோபத்தில் சொல்லுவோம் சில நேரத்தில் யாராவது ஒம்பழுப்பாங்க அப்போ சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஷ் இட் நான் செய்தேன் நான் அந்த அப்பா இதை செஞ்சேன் என்ன இப்போ அப்படின்னு நம்ம சில நேரத்தில் கோவமாக பேசுவோம் அப்போயே நம்ம சொல்லுவோம் டிட் இட் ஹவு டிட் யூ சாய் நீ எப்படி இங்கே உள்ளே வந்த அப்படின்னு கேட்போம் ஸோ ஹவு டிட் யூ கமெண்ட்ஸ் ஆயிட் எப்படி உள்ளே வந்த நான் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கேள்வி இது இதெல்லாம் டெய்லி யூசேஜ் வி ஹாவ் லெஸ் ஃப்யூ டேஸ் டு ஸ்டடி நாங்கள் படிக்கும் நாட்கள் குறைவுன்னு சொல்லுவோம் அதாவது கொஞ்ச நாள் தான் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கலோக்கியல் தமிழில் சொல்லுவோம் ஸோ அதுக்கு பயன்படுத்துங்க சரியா வாட் இட் ஷீ சே அவள் என்ன சொன்னால் இப்போ ஏதாவது காலேஜில் வந்து பேசிக்குவீங்க அப்போ வந்து அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து உரையாடல்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பப்ளிக்காக பண்ணக்கூடிய ஒரு சில கேள்விகள் அதே மாதிரி வாக்கியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஐ டோன்ட் லைக் இட் இது பொதுப்படையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பட் நிறைய பேர் ஐ டோன்ட் அப்படின்றது தான் இதை போட்டிருக்கேன் எனக்கு அது பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயன்படுத்துங்க ஐ ஆம் அப்டர் அப்டேர் என்பது மாடி நான் மாடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் நீங்கள் ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது பாருங்கள் டோன்ட் யூ ஹாவ் பிரதர்ஸ் உங்களுக்கு சகோதரர் இல்லையா அண்ணன் மாருக யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ அதில் தான் நம்ம வந்து டோன்ட் யூ அப்படின்னு கேட்போம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க திஸ் ஃபுட் இஸ் டெலிஷியஸ் இந்த சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்குங்க அப்படின்னு சுவையானதுன்னா சுவையாக இருக்குது நம்ம கலவக்கெல்லாம் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி அஜெட்டிவ் டெலிஷியஸ் அப்படின்றத இன்னும் நீங்கள் டேஸ்டி போட்டுக்கலாம் மாற்றி டோன்ட் கம்பல் யாரையும் கம்பல் பண்ணாத பாடின்னு சொல்லுவாங்க பட் காமனாக சொல்லும்போது டோன்ட் கம்பல் வற்புறுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யாரையும் வற்புறுத்தி தேட்டருக்கு கூட்டு போகாத இல்லை எதுவும் சாப்பிட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் டேர்ன் ஆன் த டிவி டிவி தொலைக்காட்சியை இயக்கங்கள் இயக்கங்கள்ன்றது பியூர் தமிழ் இதில் வந்து எப்படி சொல்லலான்னா டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்காக பயன்படக்கூடிய ஒரு ஃப்ரேசல் ஓப் தான் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் த ரேடியோ ரேடியோ வந்து நீ வந்து அணை அணைச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரேடியோ போடுறோம் இல்லையா ஸோ அதை வந்து அணைச்சிடு அப்படின்றதுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் சொல்லுவோம் பட் ரேடியோ அப்படின்னு வரும் பொழுது டேர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லுங்கள் ஒய்ஷிக் குழாய் ஒரு குழந்த எழுதுக்கு இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க அழுதுட்டுருக்காங்க ஏன் அவளை ஏன் அவளை அழுகிறாள் அழுது கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ அது கேட்கும் போது பயன்படுத்திக்கலாம் ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூனா யாரோ உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் வெளியில் போய் பாருங்கள் அந்த ஹாஸ்டலில் எங்கேயாவது ஒரு ஒரு வேளை நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க பட் தெரிஞ்சவங்க வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால சொல்லுவாங்க யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இட் இஸ் நாட் மை சேனல் இது என்னுடைய சேனல் இல்லை இது வந்து யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இட் இஸ் நாட் மை சேனல் இது என்னுடைய சேனல் இல்லை இது வேறு யாரோ ஒருத்தருடைய சேனலாக கூட இருக்கலாம் இல்லையா டோன்ட் பார்கெயின் இது வந்து கடையில் போய் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா வாங்கும்போது போது போய் பேரம் பேசிகிட்ருக்கு பேரம் பேச அதே இங்கே பார்கெயின் சரி எழுதி போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இது இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் பார்கெயின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஐ நெவர் மைண்ட் அபவுட் யூ நான் உன்னை பற்றி கவலைப்படுவதில்லை உனக்கு கண்டுக்கவே மாட்டேன் உன உன்னை பற்றி கவையவே போட மாட்டேன் நீ எதுக்கு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் ஐ நெவர் மைண்ட் அபவுட் யூ நான் உன்னை பற்றி நினைக்கவே மாட்டேன் ஆள விடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன் கேர்ஸ் அபவுட் மீ யாரும் என்னை பற்றி கவலைப்படுவதில்லை இது நிறைய பேர் புலம்புற ஒரு சென்டென்ஸ் தான் டெய்லி நிறைய பேர் வீட்டிலே புலம்புவாங்க அம்மாட்ட புலம்புவாங்க படம் நோ என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறீங்க எனக்கு அதை இன்னும் யாருமே என்னை கேர் பண்ணிக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பயன்படக்கூடியது அடுத்தது கோமியோ ஹேர் உன்னுடைய தலையை சீவு இந்த குழந்தைங்கன்னா சும்மா அந்த லாக்டவுனில் தலையும் சீவாக அந்த உணவும் சீவாக சும்மா உட்காந்துருக்குங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கோமியோ ஹேர் ஸோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன பொல்லட்டோ சொன்னால் குடியூ குடியோ கோமியோ ஹேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் எங்கே பொலைட்டா நீங்கள் சொல்கிறீங்க நத்திங் இஸ் லெஃப்ட் ஆன் த பிளேட் தட்டில் எதுவும் மிச்சமில்லை நல்லா சாப்பாடு கொடுத்தோம்னா யாரை மிச்சம் வைக்கப் போகிறா அதனால் நத்திங் இஸ் லெஃப்ட் ஆன் த பிளேட் ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும் ஸோ சொல்லுவாங்களா ஒன்றுமே இல்லை தட்டில் சூப்பராக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பத்திரமாக இரு இப்போ யாராவது பேரண்ட்ஸ் வெளியில் போகிறாங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள பார்த்து பத்திரமா இருப்பா இல்லை ஒரு வேளை வண்டியில் போகிறாங்க வெளியூருக்கு போகிறாங்கன்னா பத்திரம் டேக் டேக்கர் ஆஃப் யோர் சிலருக்கு உனைய பற்றி நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்ல தமிழ்ல அதாவது எவ்ரி ஒன் ஹேஸ் ப்ராப்ளம் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குல்ல உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா ஏன்னா எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கேஷுவலாக அப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃப்ரேஸ் தான் இது எவ்ரி ஒன் ஹேஸ் ப்ராப்ளம் அடுத்து வந்து இது எல்லோரும் சொல்கிறது தான் கவலைப்படாதப்பா டோன்ட் டோரி டோன்ட் டோரி எல்லாம் என்ன சொல்கிறது திஸ் ஷேல் பாஷன்னு சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போடுவாங்க ஸோ அந்த இதில் வரக்கூடிய அது வார்த்தை தான் இது ஃப்ரேஸு ஐ மஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறேன் நிறைய பேர் இது தலைவலியாக இருக்குது நான் தினமும் ஆங்கிலம் பேச வேண்டும் ஸோ டெய்லி பேசணும் தினமும் பேசணும் நான் ஆங்கிலம் பாருங்கள் இது எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இல்லையா ஸோ அந்ததுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஐ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ் எனிமோர் எனக்கு இனி பொறுமையே இல்லை முக்கியமாக ஆங்கிலத்தில் பேசுகிறதுல நானும் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வரமாட்டேது பையப்பா சாமி ஆளை விடுங்கிற அளவுக்கு ஐ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ் எனி மோர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பயன்படுத்துங்க யூ உட்ஹாவ் கம் ஆல்யர் யூ உட்ஹாவ் கம் ஆலியர்னால் நீங்கள் முன்னமே வந்திருப்பீர்கள் சில எப்படின்னு சொல்லுவாங்க முன்னே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது ஸோ இந்த ஃப்ரேஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த துணி காய போடுறதுக்கு அல்லது துணியை தொங்க விட்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஹேங் அப் திளாத்ஸ் ஸோ நீங்கள் கொடியில்லைனா ரோப் போடுங்க த ரோப்புன்னு சொல்லி போடுங்க ஸோ அந்த மாதிரி துணிகளை தொங்க விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹேங் அப் சொல்கிறோம் இது தொலைபேசிக்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஃபோன் காலை வந்து கட் பண்ணும்போது பயன்படுத்திங்க இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இது உங்கள் பொறுப்பு இது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை வந்து நிறைய ஆஃபீஸில் சொல்லுவாங்க சார் இது உங்கள் பொறுப்பு சார் உங்களுடைய வேலை என் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்திக்கிங்க ஐ நீட் டிசைட் சார் நான் இதை முடிவெடுக்கணும் நீங்கள் என்னமோ முடிவெடுத்துட்டுருங்க நான் முடிவெடுக்கணும் ஸோ எனக்கு வந்து நேரம் வேணும் ஐ நீட் டைம் டு டிசைட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி ஐ நீட் டு டிசைட் நான் வந்து இதை முடிவெடுக்கணும் அதனால் கிவ் மீ சம்டைம்ஸ் டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் கண்டிப்பாக நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நைஸ் டு சி கேன் திருப்பி ஒரு தடவை பார்க்க மறுபடியும் பார்க்கும் சொல்லுவாங்க இல்லை சந்திப்பதில் அப்படின்றத காட்டில பார்ப்பதில்லை அப்படின்றது ரொம்ப ஆப்டாக இருக்கும் உன்னை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்கிறேன் அடைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து திருப்பி ஒருத்தரை பார்க்கும்போது சொல்லுங்கள் டுமாரோ வில் பி மை டே நாளை என்னால் அப்படின்னு நாளை நமது நாளை மாதிரி நாளை என்னால் நாள் அப்படின்னா நாள் நாளைய தினம் என்னுடைய நாள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து இன்ஃபார்மல் சென்டென்ஸ் தான் பட் பயன்படுத்திக்க ரொம்ப நல்ல ஒரு சென்டென்ஸ் ஐ ஆம் தேர் ஃபார் யூ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க துக்கப்படுவாங்க யாருமே நம்மளுக்கு இல்லையே அப்படின்ட்டு நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஒரு தைரியம் கொடுக்குறக்காண்டி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரில யூஸ் பண்ணிக்கேன் ஐ நெவர் வாட்ச் டிவி கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன் டிவி வந்து பார்க்க மாட்டேன்னா எல்லா என்ன சொல்கிறது இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் பட் நார்மலாக சும்மா நியூஸ் அதெல்லாம் பார்த்தேன் ஐ நெவர் வாட்ச் டிவினா எப்போயுமே நான் டிவி பார்க்க மாட்டேன் தேட்டருக்கு போக மாட்டேன் அப்படின்னா நெவர் போட்டுக்கோங்க டோன்ட் டிஸ்டர்ப் மீ நௌ என்னை இப்போதைக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா போர்டே எழுதி போட்டிருப்பாங்க தயவு செய்து என்னைக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த காலத்தில் போர்டை எழுதி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் நீங்கள் ஆஃபீஸில் யார்ட்டையா சொல்லலாம் இதை இன் இந்த மீட்டிங் நான் மீட்டிங்கில் இருக்கேன் கூட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா அது மீட்டிங் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுவாங்க பட் நம்ம சொல்கிறது என்னது நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன் மீட்டிங்கில் இருக்கேன் சொல்லிக்கலாம் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா காமன் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடுங்கள். தேங்க் யூ